நபி அவர்களின் எதிர் நடவடிக்கை இந்த எல்லா நிலைமைகளையும் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் உன்னிப்பாக கவனித்து வந்தார்கள் இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் ரோமர்களுடன் போர் செய்யாமல் இருப்பதோ அல்லது முஸ்லிம்களின் எல்லைக்குள் அவர்களை நுழைய விடுவதோ இஸ்லாமிய அழைப்பு பணிக்கும் முஸ்லிம் இராணுவத்தின் கௌரவத்திற்கும் மிகப்பெரிய பின்னடைவையும் களங்கத்தையும் ஏற்படுத்திவிடும் ஹுனைன் யுத்தத்தில் படுதோல்வி கண்டபின் தனது இறுதி மூச்சை எண்ணிக் கொண்டிருக்கும் முஷ்ரிக்குகள் மீண்டும் உயிர் வெற்றி முஸ்லிம்களுக்கு சோதனைகளும் ஆபத்துகளும் நிகழ வேண்டுமென்று எதிர்பார்த்திருக்கும் நயவஞ்சகர்கள் பாவி அபு ஆமீரின் உதவியுடன் ரோம் நாட்டு மன்னனுடன் தொடர்பு வைத்திருந்தார்கள் முஸ்லிம்கள் மீது ரோமர்கள் தாக்குதல் நடத்தினால் இந்த நயவஞ்சகர்கள் முஸ்லிம்களின் முதுகுக்கு பின்னால் இருந்து தாக்கி அழிப்பார்கள் இதனால் இஸ்லாமை பரப்புவதற்காக நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் இது வரை செய்து வந்த அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிடும் பல போர்களையும் படையெடுப்புகளையும் சந்தித்து உயிராலும் பொருளாலும் பல தியாகங்களை செய்ததின் மூலமாக கிடைத்த பயன்கள் எல்லாம் வீணாகிவிடும் இதையெல்லாம் நன்கு உணர்ந்திருந்த நபி சொல்லலா ஹலே எவ்வளவுதான் சிரமம் ஏற்பட்டாலும் ரோமர்களது எல்லைக்கும் செல்லக்கூடாது அதே சமயம் இஸ்லாமிய எல்லையில் அவர்கள் படையுடன் நுழைய வாய்ப்பும் அளிக்கக்கூடாது என்று திட்டவட்டமான முடிவெடுத்தார்கள்